श्रीमान वेंकटनाथार्य कविता किगकेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यंता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்பொழுது நாம் 8வது அங்கத்தில் மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடைபெறுகின்ற யுத்தத்தை விவரிக்கும் விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம், யுத்தகளம் எப்படி இருக்கும் என்பதை சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். யுத்தகளத்தில் நியாயமும் இருக்கும் அந்நியாயமும் இருந்துருக்கும். விவேகனுடைய சைன்யத்துல இருப்பவர்கள்லாம் நியாயமான மார்க்கத்துல போறா, மகாமோகனுடைய சைன்யத்துல இருக்கிறவெல்லாம் அக்கிரமமான மார்க்கத்துல போறா. இதை ஏற்கனவே நாம பார்த்தோம். இந்த அக்கிரமமான கிரமம் அக்கிரமம் என்பது என்னன்றது முதல்ல பார்க்கணும். யுத்தத்துக்குன்னு ஒரு நியத்தி இருந்துருக்கு. இப்போ காலாட்படைகளாக இருந்துருக்கிறவா எதிரியினுடைய காலாட்படைகளோட தான் சண்டை போடணும். அதே மாதிரி யானையில இருந்துட்டு சண்டை போடுறவா யானையில இருந்துட்டு தான் சண்டை போடணும். யானை கஜ படையோட தான் சண்டை போடணும். தேர்ல இருக்கிறவா தேர்ல இருந்து தான் சண்டை போடணும். குதிரையில இருக்கவா குதிரையில தான் சண்டை போடணும். இதை மாத்தி மாத்தி சண்டை போடக்கூடாது. யானை மேல இருந்துட்டு காலாட்படையோட மெரிக்க கூடாது. அதே மாதிரி தேர்ல இருந்துட்டு யானையில இருக்கவனோட சண்டை போடக்கூடாது. இப்படி எல்லாம் ஒரு யுத்தத்துக்குன்னு ஒரு தர்மம் உண்டு. அந்த தர்மத்தை மீறி நடக்கிறவன் தான் மகாமோகன். தர்மத்தோட நடந்துட்டான்னாக்க அப்புறமா அவன் எப்படி இந்த மாதிரி மோகத்தை எப்படி உண்டு பண்ண முடியும்? மோகமே வராது. தர்மத்தோட நடந்துட்டோம்னாக்கா நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டதே நடக்காது. விபரீத ஞானமே வராது, விபரீத புத்தியே வராது. ஆகையால இவன் மகாமோகனா இருக்கிறதுனால எதையுமே நேரம் எடுத்துக்கிறதுக்கு இவனுக்கு சக்தியே கிடையாது. எல்லாத்தையும் விபரீதமா தான் இவன் எடுத்துக்க போறான். இவனுக்கு தர்மம்ன்றதே இவன் கண்ணனையே கடவே தம்படவே இல்லை இவனுக்கு. ஆகையால இவனுக்கே தம்படலன்னாக்கா இவன் கீழ இருக்கவனுக்கு எங்க இருந்து தம்பட போறது? இதெல்லாம் நடந்த விஷயத்த நம்ம பார்த்தோம்னா போ, இது அக்கிரமமா நடந்துருக்கு. அதனால பார்த்து போனா எங்க பார்த்தாலும் ஒரே பிணக்குவியல். இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா யானைகள் தலையெல்லாம் அவ்வளவு பெரிய பெரிய தலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வெட்டி கிடக்குறது. குதிரையினுடைய அங்கங்கள்லாம் இருக்கு, தேரெல்லாம் செதறி கிடக்குறது. காலாட்படையெல்லாம் அப்படி கால் போனவாளும் கை போனவாளும் அவன் விழுந்து கிடக்குறான். இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இது அப்படியே அந்த யுத்த பூமி அப்படியே வர்ணனை பண்ற சுவாமி தேசிகன். இது யுத்தத்துல வந்ததுனாக்கா இந்த மாதிரி வரத்தே பிசாசுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டம், நாய் நரி இதுக்கெல்லாம் கழுகு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொண்டாட்டம். இது நாய் நரி கழுகுலாம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கு. பிசாச்சுன்றது கண்ணுக்கு தெரியாததா இருக்கு. அந்த பிசாச்சனுடைய கண்ணோட்டத்துல எப்படி பாக்குறதுன்றத அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாரு சுவாமி தேசிகன். ரெண்டு ரெண்டு குட்டி பிசாசுகள் ரெண்டு பேசுறதுதான். அந்த ரெண்டு குட்டி பிசா இத்தனை நாளா நமக்கு ஒண்ணு கிடைக்காது இருந்தது, இன்னைக்கு கிடைச்சிட்டு பார்த்தியா ஒரு சந்தோஷத்தோட பேசுறதான். பெண் பிசாசு பேசுறதான். அப்ப விவேக மகாராஜாக்கு தான் தன்யவாதம் சொல்லணும். அவன் மகாமோகன் சண்டை போடுறதுக்கு போனா சரி, அவன் போனா போயிட்டு போறான்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அடக்கமா வாய்மூண்டு இருந்துட்டேனாக்க நமக்கு இப்படிப்பட்ட ஆகாரம் எல்லாம் கிடைக்குமா? ஆகையால விவேக மகாராஜாவுடைய பிரகாசமே பிரகாசம்னு விவேக மகாராஜாக்கு ஒரு தன்யவாதத்தை சொல்லிட்டு பெண் பிசாசு எல்லாம் இது பண்றதான். இப்படி அந்த போர்க்களத்தினுடைய நிலைய அத்தியுதமாக சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அதுதான் நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அப்பதான் வந்து இது இது எப்படி சொல்றாருன்னா, தும்புருவும் நாரதனுமா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சம்பாஷணத்துல வர, இதோட இல்லாத சில சமயங்கள்ல சில வார்த்தைகள்லாம் இவளுக்கு கேட்கறதுக்கே பிடிக்கலையா? என்ன அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவா, அந்த மாதிரி ஒரு கோரமான வார்த்தைகள்லாம் பேசினான்னாக்கா சாத்விகளா இருக்கிறவாளுக்கு அது கேட்கறதுக்கே பிடிக்காது. அதனால இவெல்லாம் ஒதுங்கி போயிடுவா. இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு என்னத்துக்கு கேட்கறதுன்னு சொல்லிட்டு அங்க இங்க பிசாசுக்கு பாஷை அதுக்கு இதுதானே பேசும், வேற என்ன பேசும் பிசாசால? இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல காதை மூடிட்டு இருக்கலாம் போல இருக்கேன்னெல்லாம் தும்புரு சொல்ற. தும்புரு சொன்ன பிற்பாடு அப்போ நாரதர் சொல்ற வார்த்தையை தான் நாம இப்ப பாக்குறோம். ஏன்னா மகாமோகனுடைய
பலம் அதிகரிச்சிருக்க மாதிரி இருக்கேன்னு தும்புருக்கு பார்த்தா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு. அதனாலயே ஒரு பீபத்து, அதாவது எதிராளியினுடைய பலம் ஓங்கி இருக்கு. எதிராளி நல்லவனா இருந்தாருனாக்கா பரவாயில்ல, அவன் ரொம்ப ரொம்ப இருக்கிறவனுக்குள்ள ரொம்ப மோசமானவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், அவன் ஜெயிக்க போறான்னு நினைச்சவான்னாக்கா அது நினைக்கச்சேயே நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். எலெக்ஷன் வந்ததுன்னாக்கா அந்த எலெக்ஷன்ல வரைச்சு நம்மளுடைய மனசு எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போமே. ஒத்தன் ஆஸ்திகனா இருந்து ஒத்தன் போ எலெக்ஷன்ல போட்டு போடுறான், இதுவும் ஒரு பிரகாரமான யுத்தம் தானே இது. இன்னொரு இது வந்து இன்னொருத்தன் வந்து நாஸ்திகனாக இருந்துருக்கான், லோகத்துல எப்படி இருக்கு ஒரு ட்ரெண்ட்னு சொல்லி சொல்லுவா. ட்ரெண்ட்னு சொல்லி சொல்லுச்சு, அப்ப என்ன ஆகும், இப்ப ஆஸ்திக நாஸ்திகளுக்குள்ள சண்டை வரப்போறது. இந்த ஆஸ்திக நாஸ்திகளுக்குள்ள சண்டை வரச்சே யார் ஜெயிக்க போறான்னு சொல்லி சொல்றான். இந்த ஒப்பீனியன் போல அது இதுன்னு சொல்லிட்டு யுத்தத்துல வரத்துக்கு முன்ன, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கு முன்ன ஒரு ரிசல்ட்டை இவ கொடுக்குறா. அந்த டிவிக்காரெல்லாம் போன்ல இதெல்லாம் சொல்றான். அதுல சொல்லச்சே யார் நாம வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவன் தான் வருவான் போல இருக்குன்னு சொன்னாக்க அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே நமக்கு மனசாகாது. இப்படி ஒரு இனிமே நாஸ்திகனுடைய ராஜ்யம் தான் இருக்க போறது இன்னும் ஒரு 5 வருஷம் என்ன ஒரு வார்த்தை வந்ததுன்னாக்க அது கேட்கறதுக்கே நமக்கு பிடிக்காது. காதை மூடிப்போம், டிவி அணைச்சிருவோம், அது கேட்கவே முடிச்சு ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம், இவன் தான் ஒண்ணும் என்ன சொல்றதுன்னு நினைக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். கீழே சொல்லச்சு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லி சொன்னார் அவர். அங்க என்னன்னாக்க மௌலிகி என்ன சொல்லி சொன்னார் அவர். ஒரு சன்னிவேசம் பாக்குறோம், நமக்கு ஒரு விபரீதத்தை நடத்துறவாளாக இருந்துட்டு இருக்கிறவா அவளுக்கு ஒரு ஜெயம் வரும்னு சொல்லி சொன்னமானாக்க அந்த ஜெயத்தை நம்மளால தாங்கிக்கவே முடியாது நமக்கு. அதனால நாம வந்து மனசுக்கு அருவறுப்பா இருக்கும், அதை கேட்கறதுக்கே அருவறுப்பா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல தும்புருக்கு அருவறுப்பா இருந்துட்டு இருக்கான், இதை கேட்கறதுக்கே அருவறுப்பா இருக்கு. சரி என்ன பண்ணு தொலைக்கிறது, இங்க பார்த்தா மகாமோகன் ஜெயிச்சிருவான் போல இருக்க, என்னதுன்னு புரியலையே என்று நாரதரை பார்த்து கேக்குற. அப்ப நாரதர் சொல்ற, நாரதா தூரத்தோ நிர்திசன்னு அங்க தூரேந்து காமிச்சிருந்தே அவர் ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. சகே துவந்துவ யுத்த மிக நூனம் உபக்ரமியதே அத்ரஹி அபிலாஷரதாரூட சுபடோ லோபலுப்தக ஏகஸ்வரித மகாதாவதி ஏகலம் இவா பரஹா. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றாருங்க, அபிலாஷ ரதாரூட சக, இங்க துவந்த யுத்தம் நடக்கிற மாதிரி தோன்றது ஆரம்பிச்சுட்டா போன்றது தூரேந்து பார்த்தாக்க துவந்த யுத்தம் நடக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அபிலாஷ ரதாரூட சுபடோ லோபலுப்தக, லோபன்ற சப்தத்துக்கே ஒரு வேடம்னு வச்சுக்கலாமே. அவன் என்ன பண்றன்னாக்க அபிலாஷ ரதாரூட சுபடா லோபலுப்தக, லோபாக்கிய யுத்தத்துல ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலயும் சஞ்சரிச்சுட்டு இருக்கான். ஆகையால இவனுக்கு பணத்துல ரொம்ப ரொம்ப இவனுக்கு ஆசை. ஆகையால அந்த அபிலாஷம் இருக்க ஆசையே ஒரு தேர், அந்த தேர்ல ரதாரூட தேர்ல ஏறிண்டு இருந்துட்டு இருக்கான். அபிலாஷ ரதாரூட அந்த தேர்ல ஏறிந்து இருக்கிறவன். இன்னொரு விஷயம், சுபடா லோப லுப்தக, ஆசையன்ல தேறி ஏகலவியன் இன்னொரு ஒரு ஏகலவியன் மாதிரி இவனும் போயிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றான். ஏகலவ்யன்ற சப்தத்துக்கு ஏகலவ்யன் ஏகஸ்வரிதம் ஆதாவத் ஏகலவ்ய இவாபரகான், துரோணாச்சாரியருடைய சிஷ்யன்னாக்க துரோணாச்சாரியரிடத்துல அவ்வளவு பக்தி வச்சிருந்தார். துரோணாச்சாரியரிடத்துல பக்தி வச்சு அர்ஜுனனுக்கு, அர்ஜுனன் துரியோதனன் இவாள்லாம் குருகுலத்துல இருந்து சஸ்திராபியாசங்கள்லாம் கத்துக்கிறான். இப்படி சஸ்திராபியாசங்கள்லாம் கத்துக்கச்சு துரோணாச்சாரியரிடத்துல ஒரு பக்தி, அவர் இவ்வளவு தூரம் கத்துக் கொடுக்கறத பார்த்த உடனே அந்த ஏகலவ்யனுக்கு அந்த தூரேந்து பார்த்துட்டே சாட்சாத்தா கத்துக்காட்டா கூட அதை தெரிஞ்சின்றதுனால துரோணருடைய ஒரு பிம்பத்தை பண்ணி வச்சு அதன் மூலமாக ஒரு பக்தி விசேஷத்தோட கூட
இவனும் சஸ்திராபியாசம் எல்லாம் பண்றான், ஆயுத பயிற்சி எல்லாம் பண்றான். ஆச்சாரியனிடத்துல இருக்கிற பக்தியினால ஆயுத பயிற்சியில நல்ல திறம்பட இருந்துட்டு இருக்கான், திறமையோட இருந்துட்டு இருக்கான். எல்லாரும் அங்கங்க வரைச்சே சாஸ்திரத்தை மீறி நடக்கிறதுனாலதான் தோஷம் வருதே தவிர, ஏகலவியனுக்கு வரைச்சு ஏகலவியன் விஷயத்துல துரோணர் நடந்தத எல்லாரும் பழிப்பா, ஆனா அது கிடையாது, அது சாஸ்திரத்தை தான் அவர் பண்ணிருக்காரு. குரும் பிரகாசையே தீமான் மந்திரம் எத்னேன கோபையேத்துன்னு சொல்லிருக்கு. சாஸ்திரத்துல சொல்லிருக்க பிரகாரம் மந்திரங்கள் ரகசியங்கள் எல்லாம் ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணான்னாக்க, ஆச்சாரியர் பண்ற உபதேசத்தை நம்ம ரகசியமாக மந்திரங்களை பத்திரமா வச்சுக்கணும். அதோட நமக்கு ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம வெளியில சொல்றதா இருந்தோம்னாக்க, ஆச்சாரியாளுடைய திருநாமத்தை வெளிப்படுத்திண்டு அவர் சொன்னது என்று நாம சொல்லிக்கணும். எப்பவுமே நாம எந்த ஒரு விஷயத்திலையும் என்னைக்கு நாம பாடம் சொன்னாலும் இன்னொருத்தருக்கு பாடம் சொன்னாலும் சபையில சொன்னாலும் உபன்யாசம் பண்ணாலும் இன்னைக்கு நாம சொல்ற விஷயம் அண்ணா கணக்கு இருந்ததுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்க அது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால வந்தது. நன்னா இல்லாத போயிட்டுன்னு சொன்னோம்னாக்க, ஆச்சாரியனிடத்துல என்னிடத்துல ஆச்சாரியனிடத்துல எனக்கு இருக்கக்கூடிய பக்தியினுடைய குறவுனாலதான் அந்த உபன்யாசமோ அந்த சபையில நாம பேசினதோ வாக்கியார்த்தமோ அல்லது நமக்கு ஸ்புரிக்காத போறதோ எல்லாம் நம்மளுடைய மனஸ்திருப்தி அளவு அமையாத போறதுக்கு காரணம் இதுன்ற ஒரு எண்ணத்தோட நாம ஒவ்வொருத்தரும் நாம இருக்கணும். இதுதான் ஸ்வரூபம் நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில வரைச்சே ஏகலவியன் பண்ணது என்னன்னா, ஆச்சாரியன் இடத்துல பக்தி இருந்தது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. பக்தி இருந்தா மாத்திரம் போறாது, ஆச்சாரியனுக்கு என்ன திருவுள்ளமோ எது உகக்குமோ அதை தான் நாம பண்ணமே தவிர அவரையும் அறியாமல் நாம தெரிஞ்சுக்கிறதுல அது நியாயம் இல்லை. அந்த மாதிரி வரைச்சே ஆச்சாரியனுக்கு தெரியாதையே ரகசியங்களை அறிந்து கொண்டு அவர் காரியம் பண்றதுன்னு சொன்னாக்க அது ஏற்புடையதில்லை. ஆகையாலதான் துரோணாச்சாரியர் இவனுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு சந்தோஷப்பட்டாலும் கூட கடைசியில ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாரு, எது முறையோ முறைப்படி கற்காததுனால அது விபரீதத்துல முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், முறைப்படி கற்றால்தான் அது நல்லதுல வந்து முடியும். கர்ணன் விஷயத்துல கூட பார்க்கலாம், பரசுராமரிடத்துல போய் ஆயுதங்களுடைய அபியாசங்கள்லாம் சத்திரங்கள்லாம் நிறைய கத்துக்கணும்னுட்டு பரசுராமரிடத்துல போறான். பரசுராமருக்கு க்ஷத்ரியனை கண்டா பிடிக்காது, க்ஷத்ரியன் 21 தலைமுறை க்ஷத்ரியனை அழித்தவர். அவரிடத்துல போய் குரு பக்தியோட சிசுரூஷ பண்ணி நிறைய கத்துண்டா கூட கடைசியில என்ன ஆயிடுத்து, பொய் சொல்லி கத்துண்டான். ஆனா க்ஷத்ரியன் இல்ல பிராமணன்ற மாதிரி சொல்லி கத்துண்ட சஸ்திர வித்தியை. இதனால என்ன ஆயிப்படுத்து, ஒரு சமயத்துல தெரியறது பரசுராமருக்கு தெரிய வந்தது, ஓஹோ இவன் க்ஷத்ரியன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீ இவ்வளவு நாள் கத்துண்ட சாஸ்திரம் உனக்கு உபயோகம் இல்ல, சமயத்துல உபயோகம் இல்லாத போயிட்டோன்னு சபிச்சது. அந்த மாதிரி வரைச்சு நாம எதை கத்துண்டாலும் ஆச்சாரியனுடைய சம்பூர்ணமான அனுமதியோட தெரிஞ்சுண்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானதுதான் விசேஷமே தவிர, ஆச்சாரியனுடைய அனுமதி இல்லாமல் எதை தெரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆகையிலதான் ஏகலவியனுக்கு இவ்வளவு ஆச்சாரிய பக்தி இருந்தாலும் கூட, ஆனா அந்த ஆச்சாரிய பக்தியினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்க, ஆச்சாரியன் என்ன பண்ண சொன்னாரோ கட்டவரல எடுத்துருன்னு சொல்லி சொன்னாருனாக்கா, அதாவது தான் தெரிஞ்சின்றது அனாவசியமாக துருபயோகம் ஏற்படாத இருக்கணும்ன்றதுக்காக அவர் அதை சொன்னார், நியமிச்சார், அதையும் பண்ணிட்டான். ஆகையில ஏகலவியன் விஷயத்துல துரோணாச்சார் நடந்துன்றது தப்புன்னு யாருமே சொல்லக்கூடாது. துரோணாச்சார் எது முறையோ அதைதான் பண்ணாரே தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அன்னே நாத சலேனான்னு சொல்றது, பக்கத்தாட்டுல ஒருத்தர் காலட்சேபம் பண்ணிட்டு இருக்க, அவர் காலட்சேபம் பண்றத கேட்கறதுக்கு இவனுக்கு ஆசையா இருந்துருக்கு, அதே சமயத்துல அவர் என்ன சொல்றாரோ அவர் மூலமாக தானும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் இருந்துருக்கு. ஆனா கூட தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிபிரஷ்னேன சேவையான்னு சொல்லி
அவர் விழுந்து சேவிச்சு தாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு எண்ணம் இல்லாத இருந்துருக்கு. அப்படி எண்ணம் இல்லாத இருந்துருக்கச்சே அப்போ என்ன விஷயம் வரும்? இப்ப பக்கத்தாத்துல நடக்கிறது இங்க இந்த திண்ணையில உட்காந்து ஒட்டு கேட்டு அது மூலமா விஷயத்தை தெரிஞ்சிட்டவானாக்க என்ன ஆகும்னா, தயோரண்யா பிரேத்தி வித்வேஷம் வாதிக்கச்சத்தின்னு இப்படி தெரிஞ்சிட்டான்னாக்கா இவா ரெண்டு பேருக்குள்ள ஒன்னும் துவேஷமான வரும், இல்ல ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் என்று சொல்லிருக்கு. அதே மாதிரிதான் ஏகலவ்யன் கணக்கு தெரிஞ்சு, அதாவது துரோணாச்சாரருக்கும் தெரிஞ்சு இவர் மூலமா சரி அன்னையும் கத்துக்கோப்பான்னு சொல்லி சொல்லி கத்துண்டாக்கா அப்போ அதுல விசேஷம் இருந்துருக்கு. துரோணாச்சாரருக்கு தெரியாதையே இந்த சாஸ்திரங்களுக்கு மறைஞ்சிருந்து கத்துண்டோ இந்த மாதிரி பண்ணான்னாக்கா அது வந்து ஏற்புடையதில்லை, அது சாஸ்திரத்துக்கு சம்மதமான ஒரு விஷயம் இல்லை. அதனாலதான் துரோணாச்சாரியர் சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதன் பிரகாரம் நடந்துட்டு இத எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற இது பல சமயங்கள்ல இது ஒரு பட்டிமன்றம் மாதிரி சொல்லிட்டு வாலிபதம் ராமன் பண்ணது வாலிபதத்துல, இது துரோணாச்சாரியர் விஷயத்துல மகாபாரதத்துல ஏகலவியின் விஷயத்துல துரோணாச்சாரியர் நடந்துட்டதுன்றெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயுமே எதுவுமே தப்பே நடக்கல, ரெண்டு இடத்துலயும் சரியா தான் நடந்திருக்கு. இங்க இது என்னத்துக்காக திருஷ்டாந்தம் சொன்னேன்னு பாருங்க, ஏகஸ்வரிதம் ஆதாவந்தி ஏகலவ்ய இவாபரஹான்னு சொல்லிருக்கு. ஏகலவ்ய இவாபரஹா அபரஹா ஏகலவ்யன் மாதிரி இங்க இருந்திருக்கிறவன் லோபன்றவன் இருக்கானே எல்லா இடத்துலயும் ஆசையாகிற பேர்ல ஏறி நின்று போயிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றான். இப்ப இதுலயும் ஒரு விஷயம், சாஸ்திர முறைப்படி கற்காதவன் அர்த்தம். அதனாலதான் ஏகலவிய திருஷ்டாந்தத்தை சொல்லிருக்கு. லோபன் பண்றது மொத்தமே எப்படி முறையோ ஆச்சாரியனிடத்துல இருந்து நேரக்கத்துக்காக தெரிஞ்சுக்காத அவன் பண்ணவன். ஆகையால அபிலாஷ ரதாரூடா சுபடா லோபலுப்தகா ஏகா துரிதம் ஆதாவந்தி ஏகலவிய இவாபரஹா என்று சொல்றார். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஏகலவ்ய இவாபரஹான்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, ஏகலவ்யன் தவறான காரியம் எதுவும் பண்ணல, குரு சுசிரூஷணம் பண்ணா, அதாவது ஆச்சாரியனிடத்துல ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது, துரோணாச்சாரரை சந்திக்கிற சன்னிவேசம் ஏற்பட்டது, துரோணாச்சாரம் கட்டளையிட்ட உன்னுடைய கட்டவரல நீ இனிமே உபயோகப்படுத்தக்கூடாது, கட்டவரல் இல்லாததா பண்ணிடு என்று சொல்லிட்டு ஆகையெல்லாம் அதனால அம்பே உபயோகப்படுத்த முடியாது, சஸ்திரத்தையே ஒன்னும் உபயோகப்படுத்த முடியாது, ஒரு நிலைக்கு புத்தந்தான். இதே ஏகலவ்யனை அப்படியே விட்டு வச்சிருந்தாக்க என்ன ஆயிருக்கும்? ஆச்சாரிய பக்தி இருக்கிறதுன்றது மாத்திரம் விஷயம் இல்லை, அதுல துருபயோகமாக ஆயிருக்கும் தான் கத்தன்றது மொத்தம். அப்பறகா ஏகலவ்ய இவன் வேற ஒரு ஏகலவியன் மாலன் எந்த அம்சத்துல எப்பவும் திருஷ்டாந்தம் சொன்னாங்க, அந்த திருஷ்டாந்தத்துல சொல்லச்ச முஷ அப்படியே ஒத்துமை இருக்கணும்னாக்க அது ஐடென்டிக்கல் ஐட்டமா ஆயிடும், ரெண்டும் ஒன்னா ஆயிடும். முழுசா இல்லாத ஒரு அம்சத்துல சாதிருஷ்யம் இருக்கச்சேதான் அது திருஷ்டாந்தம்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி வரச்சே ஏகலவியன் விஷயத்துல ஒரு அம்சத்துல சாதிருஷ்யம், ஆச்சாரியம் முகமாக தெரிஞ்சிக்காதது தலைங்கத்தின் பண்ணும்போது ஆச்சாரியம் முகமாக தெரிஞ்சிக்காததுன்ற அந்த ஒரு அம்சத்துலதான் சாதிருஷ்யமே தவிர எல்லா அம்சத்திலையும் சாதிருஷ்யம் இல்லை. ஆகையால அபரஹா ஏகலவ்ய இவன்னு இந்த இடத்துல சொல்ற ஏகஸ்வரிதம் ஆதாவத் ஏகலவ்ய இவாபரஹா தும்புருக்கு பாக்குற, இங்க தும்புரு பார்த்துட்டு ஹாஹாஹா என்ன நடக்கிறது அப்படின்றத பாக்குற. துரத்வவிஹதிக்ஷமஹ துரபனோத துர்வாசனா சஹஸ்ரப்ருதநௌகபானே அபினிவேஷ சாரதிஹி விருத்தமதிசஸ்த்ரிகா விஷமதத்த மூர்ச்சாதசா லுடத் பிரதிபடஹ பரிப்ரமதி லோப வீரோ யுத்தி. என்ன அநியாயம் நடக்கிறது? தும்புருக்கு மனம் தாங்கல. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய அநியாயம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. இந்த லோபம் இருக்கானே எல்லா இடத்துலையும் தேர் மேல ஏறிட்டு போயிட்டு இருக்கானோ, அவன் கெட்ட வழிகள்ல சஞ்சாரம் பண்றதுதான் அவனுக்கு விஷயம்.
அவன் எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிறான். இதுக்கு என்ன காரணம் அர்த்தம்னா, பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு பேராசையோட ஒருத்தன் இருந்தான்னாக்க, அந்த பணத்துல இருக்கிற ஒரு ஆசையினால இந்த காரியத்தை செஞ்சுதான் பணத்தை சம்பாதிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சு பணம் சம்பாதிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் இந்த பணத்துக்காக எந்த காரியம் வேணா பண்றோம்னா ஆயிடுவானா. அதுதான் இந்த இடத்துல சொல்ற துரத்வ விஹ்ருதி க்ஷமஹ, துரத்வ விஹ்ருதி க்ஷமஹ என்று சொல்ற இந்த ஏனா ஒரு கெட்ட வழியிலேயே போறதுலயே சாமர்த்தியம் இருக்கிறவனாக இருந்திருக்கிறவன் அவன். எல்லாருக்கும்லாம் பணத்தை எங்க இருந்தாலும் சம்பாதிக்கிறது, எப்படி வேணா சம்பாதிக்கிறது, என்ன தப்பு காரியம் பண்ணி வேணா சம்பாதிக்கிறதுன்ற புத்தி எல்லாருக்கும்லாம் வராது. யாருக்கு லோபம் இருந்துருக்கோ அவளுக்கு தான் இந்த புத்தி வரும். அதாவது பண பேராசை இருக்கிறவனுக்கு தான் இந்த புத்தி வரும், தவிர மீதி பேருக்கெல்லாம் வராது. ஆகையிலதான் எந்த மார்க்கத்துல வேணா, நேர் மார்க்கம் இல்ல, கெட்ட மார்க்கம் இல்ல, எல்லா மார்க்கத்திலையும் சஞ்சரிக்கக்கூடியவனாக இருந்திருக்கான். துரத்வ விஹ்ருதி க்ஷமஹ துரபனோத துர்வாஹதனா சஹஸ்ரபுதனௌகவானே. இவனை பிரிக்க முடியாத வாளாக இருந்திருக்கிறவா, துஷ்பரிகாரளாக இருந்திருக்கான். தன்னுடைய மனைவி, அவ பேர் துர்வாசனன்னு பேரு. அந்த துர்வாசனன்றது ஒன்னா ரெண்டா, கெட்ட வாசனைன்றது ஆயிரக்கணக்கில் இருந்துருக்கு. துர்வாசனைன்றது என்னன்னா, கெட்ட வழியில ஒரு ருச்சி ஏற்படுறது இருக்கு, அதுதான் துர்வாசனை. இந்த துர்வாசனைன்றது பல பிரகாரமாக இருந்துருக்கு. கெட்டது கேட்கறது, கெட்டது பார்க்கறது, கெட்ட விஷயத்துல ஈடுபாடு கொள்றது, கெட்ட விஷயத்த செய்யறது, இப்படி எல்லா செயல்கள்னாலையும் வரக்கூடியவை. இது எல்லாமே கெட்டது. இப்போ ஒரு ரத்தத்துல தேர்ல ஏறிண்டு ஒரு ராஜா போறான்னாக்க, அவன் பின்னாடி ஒரு பெரிய சைன்யம் வரணும். சைன்யம் கடைசி வரைக்கும் ராஜாவோடையே இருக்கணும், ராஜாவை விட்டு பிரியக்கூடாது. இதுதான் சைன்யத்தினுடைய அடையாளம். இப்ப ராஜஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவன், ராஜான்னாக்க தேர்ல போறவன், அந்த மாதிரி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவன் லோபன். லோபனுக்கு போற தேர் இருக்க, இது எங்க வேணா போகும். என்ன, சில தேர் எல்லாம் நேர் வழியில தான் போகும், சில கார் எல்லாம் நல்ல ரோடு நல்லா இருந்தாதான் போகும், மீதி கெட்ட இடத்துல சரியான இடத்துல தான், சமதளமா இல்லாத இடத்துல தான் இது போகாது. அந்த மாதிரி இல்லாத இவனுடைய தேரி எங்க வேணா போகும், பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவான் இவன். துரத்வ விஹ்ருதி க்ஷமஹ துரபனோத துர்வாசனா சஹஸ்ர ப்ருதனௌகவானு அபினிவேச சஹாரதிஹி. ராஜா உள்ள உட்காந்து தேர் எங்க வேணா போற மாதிரி இருந்தா மாத்திரம் போறாது. அந்த தேர் ஓட்டுறதுல ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அந்த சாமர்த்தியம் இருக்கிறவன் அபினிவேசன்றவன் தான் இவனுக்கு சாரதியாக இருந்துட்டு இருக்கான். அபினிவேசன்றவன் ஈடுபாடு, பணத்திலேயே எப்ப பார்த்தாலும் ஈடுபாடோட இருந்துட்டு இருக்கிறவன். இப்படி அபினிவேச சத்சாரதி, பணத்துல ஈடுபாடோட இருந்துட்டு இருக்கிறவன் இவன் சத்சாரதின்னு சொல்லி சொல்றான். அவனை பொறுத்த வரைக்கும் இவன் தான் நல்ல சாரதி. என்ன, எங்க வேணா இவன் ஓட்டி போவோம், ஓட்டி போற இடத்துக்கெல்லாம், அதாவது எங்க வேணா இவன் போகணும்னு நினைப்பா, போற இடத்துக்கெல்லாம் ஓட்டி போற சாமர்த்தியம் இருக்கிறவனா இருக்கணும், அவன் தானே சத்சாரதியாக இருந்துட்டு இருப்பான். அதையில லோபம் திருஷ்டியில அபினிவேசம் இருக்க, அதுதான் சத்சாரத்தின்னு சொல்லி சொல்ற. விருத்தம் அதிசஸ்திரிகா விஷமதத்த மூர்ச்சாதசா லுட பிரதிபட. இப்ப யுத்தம்னாக்க அதுல அம்புகள்லாம் எய்யணும், அஸ்திரங்கள்லாம் போடணும் இல்லையோ. இந்த அஸ்திரங்கள்ல போடச்சு விருத்தமதி சஸ்திரிகா, விபரீத புத்தின்றது இருக்க, அதுதான் அஸ்திரமாக இருந்துட்டு இருக்கான். விபரீத புத்தி ஆகிற அஸ்திரங்கள்ல இவன் இது பண்றான், அதுதான் பிரயோகம் பண்றான். விபரீத புத்தின்றது சாதாரணமானதான், எல்லாத்துல எதுல எடுத்தாலும் நிறைய பாக்குறது இல்ல, எதை பேசினாலும் விபரீதமாகவே நினைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல இருந்துனாக்க இதையும் அவன் விருத்த மதிசஸ்திரிகா விஷமதத்த மூர்ச்சாதசாலுடது. இப்படிப்பட்ட அம்பு எய்தினாக்க எதிராளிக்கெல்லாம் மூர்ச்சை தசைன்றது வந்துடுறது.
ருடத் பிரதிபடஹ பரிப்ரமதி லோபவீரோ யுதி. இப்படிப்பட்டவனாக லோபவீரன் யுத்தத்துல ருடந்து இங்கேயும் அங்கேயுமா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கா என்று சொல்ற. இல்ல என்ன விஷயம் கேட்டோம்னாக்கா, விபரீத புத்தி ரூபாணி சாஸ்திராணி பிரயுஜ விஷமம் யதாததா மோட்சாததாதி. சாஸ்திரங்கள்ல ஒரு விபரீத புத்திய பிரயோகம் பண்ற, யாகம் பண்ணா விசேஷம், தானம் பண்ணா விசேஷம், ஹோமம் பண்ணா விசேஷம், அர்ச்சனை பண்ணா பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணா விசேஷம், இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். இப்ப இதுக்கு விபரீதமான ஒரு எண்ணத்தை உண்டு பண்றேன் சாஸ்திரம்னு. இவன் பாவம் ரொம்ப பக்தி சிரத்தையோட நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான், நித்தியம் நாம பெருமாளுக்கு சத்விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம், கார்த்தால வேலை நமக்கு நல்லது நடக்கிறது, நல்ல விஷயங்களை சொல்றத நாம கேட்டுட்டு இருக்கோம், இதுக்கு நல்ல சாத்குண்யம் ஏற்படுறதுன்னு பக்தி சிரத்தையோட காரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி பக்தி சிரத்தையோட காரியம் பண்ணிட்டு இருக்கச்சே அங்கிருந்து ஒத்த வர இவனுக்கு பக்கத்தாத்துல இருக்கவும் வரான். பார்பா, எங்க காட்டுல எங்க அப்பா பாத்திருக்கேன் நானு, அவருக்கு பூனல் போட்டதுதான் தெரியும். பூனல் போட்டதுல இருந்து 90 வருஷம் அவர் இருந்து எல்லாம் சகல ஐஸ்வர்யங்களோட சகல க்ஷேமங்களோடய நல்லா இருந்தார் எங்க அப்பா. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா ஒரு நாள் கூட சந்தியாவந்தனம் பண்ணதில்லை. ஒரு நாள் கூட அவர் வந்து ஏதோ வாத்தியார் எல்லாரும் கடமைன்னு சொல்றதுக்காக எனக்கு உபநயனம் பண்ணி வச்சார், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. வாத்தியார் தான் அதுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணது கூட வாத்தியார் தான் உபதேசம் பண்ணார். ஆகையால நீங்க அவருக்கு ஒரு குறவும் வரல, நன்னா தான் இருந்துருக்கு. 90 வயசு இருந்துட்டும் அப்புறமா தான் அவர் போயிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குச்சே, நீ என்னத்துக்கு பிச்சு வாட்டோம் பைத்திய மாட்டோம், கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் கார்த்தால சந்தியாவந்தனம், அப்புறமா ஆபீஸ் போனாக்க மாத்தியானிகம் பண்ண முடியாதுன்றதுக்காக அதுக்கையும் மாத்தியானிகத்தையும் காத்தாலேயே பண்ணிட்டு போறது, சாயங்காலம் ராத்திரி 10 மணிக்கு வந்தா கூட சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றது, நியாம சாப்பிட்டேன்னு சொன்னா கூட ஆம்பியா விரும்ப இருக்க மாட்டேன்றா, சந்தியாவந்தனம் பண்ணையான்னு கேட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்ணாதான் சாதம் போடுறேன்னு சொல்லி சொல்றா, இப்படி எல்லாம் என்னத்துக்குப்பா அவஸ்தப்படணும், ஒன்னும் பண்ணுவானா, நீங்க இருக்கிற பக்கம் இருங்கோ, சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன தோஷம் வந்துட போறது, யார் வந்து உங்களை அடிக்க போறா, இப்படி ஒரு சாஸ்திரத்துல ஒரு விபரீத புத்தியை ஒத்த ஏற்படுத்துற. இந்த புத்தியினால என்ன வரப்போறது அடுத்த விஷயம், இவனுக்கு ஒரு பிரமம் ஏற்பட போறது. இப்போ நாம இப்படி சாஸ்திரம் வாத்தியார் வந்து இந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சந்தியாவந்தனம் பண்ணலன்னா பெரிய பாப்பம் வரும்னு சொல்லியிருக்காரு, இது என்ன பண்றது என்னெல்லாம் நமக்கு இவ நினைச்சுட்டு இருப்பா. யாரா பார்த்தா பாப்பத்தையும் புண்ணியத்தையும் யார் பார்த்தா, இது என்னத்துக்கு பண்ணும், கங்கா ஸ்நானம் பண்ணாக்க பெருமாள் திருவடியிலேருந்து வர தீர்த்தம் அது, கங்கா ஸ்நானம் பண்ணாக்க புண்ணியம் வரப்போறதுன்னு சொல்லியிருக்கு, பாப்பம்லாம் போகும். பாப்பமும் இன்னொரு விஷயமும் உங்களுக்குள்ள சொல்லிடுறேன் நான், போன முறை ஒரு சமயத்துல வரைச்சே ஒருத்தர் காலக்ஷேபத்துல கேட்டேன், இது நிறைய புண்ணியம் பண்ணமானாக்க நடுவில் ஒன்று ரெண்டு குட்டி குட்டியாக பாப்பம் பண்ணுறோம், அந்த பாப்பத்துக்கெல்லாம் பலன் இல்லாத போகிடுமா, அது நல்லிஃபை பண்ணிடுமா அப்படின்னு சொல்லு. இந்த பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லி கணக்கில் கூட்டுறாள், அந்த மாதிரி லாபம் நஷ்டம் போயிட்டு நிகரத்தை சொல்லி சொல்றதுன்றது கிடையாது. இதில் சாஸ்திரத்தில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம நாம் பாப்பம் பண்ணோம்னாக்க பாப்பம் பண்ணத்துக்கு கட்டாயம் பலன் உண்டு, அது சின்ன பாப்பமோ பெரிய பாப்பமோ எந்த பாப்பமோ, எவ்வளோ புண்ணியம் பண்ணிருந்தாலும் புண்ணியமே பண்ணாத போனாலும் பாப்பம் பண்ணா பாப்பத்துக்கு பலன், புண்ணியம் பண்ணா புண்ணியத்துக்கு பலன், இது ரெண்டும் இண்டிபெண்டா இருக்குமே தவிர பாப்பத்திலேருந்து புண்ணியத்திலேருந்து பாப்பம் கழிஞ்சு போயிடும்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்துல பாப்பம் பண்றோம்னாக்கா அந்த பாப்பத்துக்கு பிராயச்சித்தமா போய் கங்கையில போய் தீர்த்தமாடுறதோ சேத்து ஸ்நானம் பண்றதோ பண்ணமானாக்க அந்த பாப்பம் போகும். அது இல்லாத புண்ணிய காரியம் மாத்திரம் பண்ணிட்டேன் பாப்பம் போகும்னாக்கா அது பாப்பம் போகாது. இப்ப இவன் சாஸ்திரத்துக்கு விருத்தமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்றான், யாரா போய் பார்த்தா சேத்து ஸ்நானம் பண்ணா எல்லா பாப்பம் போயிட்டுன்னுட்டு, அதுவும் தான் அப்படியேதான் இருந்துருக்கு. நிச்சயம் சேத்து ஸ்நானம் பண்றவன் சேத்துக்கரையில் இருக்கிறவனே எத்தனையோ பாப்பம் பண்றான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாத போயிட்டு அவனும் தான் நல்லாதான் இருந்துட்டுருக்கான், இப்ப என்ன வந்துடுத்து என்று இப்படி எல்லாம் ஒரு விபரீத புத்திய ஏற்படுத்துறது இருக்க. இதுதான் விருத்தமதி சஸ்திரம், இதுதான் அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை கொண்டு விஷமதத்த மூர்ச்சாதய, விஷமதத்த மூர்ச்சாதய
இதனால என்ன ஏற்படுறதுன்னாக்க மூச்சாதிகள்லாம் ஏற்படும். விரோதிகளுக்கு மூச்சாதிகள் என்ன அம்புல வந்து விஷம் தோய்ந்ததாக இருந்துருக்கு, இது விபரீத புத்தி ஏற்படுறது, இதனால மூச்சாதிகள்லாம் ஏற்படுறது. மூச்சாதசா லுட பிரதிபடகா பரிபிரமதி லோபவீரகா, இது இப்படிப்பட்ட லோப வீரனாக இருந்திருக்கிறவன், யாகதான ஹோமாதிகள்லாம் என்னத்துக்குன்னு சொல்லி இப்படிலாம் விபரீதத்தை கேட்டுட்டு இருக்கிறவன், அவன் எல்லாருக்கும் மோகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். அவன் போய் இந்த இடத்துல இந்த யுத்த காலத்துல பெரிய தேர்ல ஏறிண்டு சுத்திட்டு ஓடிட்டு இருக்கான், என்ன ஆகுமோ தெரியலையேன்னு தும்புர் சொல்ற. துரத்வ விகதி க்ஷமா துரபனோத துர்வாசனா சஹஸ்ர பிரத நௌகபானு அபினிவேச சத்சாரதிஹி விருத்த மதிசஸ்திரிகா விஷமதத்த மூர்ச்சாதசா லுடத் பிரதிபடஹா பரிபிரமதி லோபவீரோ யுதி. இப்போ நாரதர் சொல்ற, சிரிச்சுண்டே சொல்ற, மனசுக்குள்ள சிரிச்சுண்டே, திரவிண பரிணாம ரூபம் ஜகதிதம விபஜ்ய தத்தமப்யேஷஹாம் பத்தம் குசீத குஹனாம் பகுகுண இது மீகதே பூயஹாம். ஆமாப்பா, வாஸ்தவம்தான். இந்த லோபனுடைய பிரகிருதி, அவனுடைய சுவாவம் என்னன்றது வாஸ்தவம் பார்க்கிறான். திரவிண பரிணாம ரூபம் ஜகதிதம் அவிபஜ்ய தத்தமப்யேஷ. லோபம் இருக்க இந்த லோகம் மொத்தத்தையும் கேஷா ஆக்கிக்கிறது, இந்த அப்படியே பணமா ஆக்கி அதுல கொண்டு போய், அப்பா இது மொத்தம் ஒன்னி தாண்டு கொண்டு போய் கொடுத்தலாம். திரவிண பரிணாம ரூபம் அப்படின்னா எல்லா லாபமும் வந்தாலும் கூட இந்த லோபன்றவனுக்கு போருன்ற எண்ணமே வராதுன்னு அர்த்தம். ஜெகதிதம் சர்வம், இந்த லோகம் முழுக்க திரவிணம் பணமாக தனமாக அப்படியே மாத்தி பணமாக மாத்தி, இது வந்து ஜெகதிதம் அவிபத்திய தத்தமா பேசகா, அதுல இருந்து துளி கூட எடுத்து வச்சுக்காத மொத்தமா கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தமானா கூட, தத்தம பேஷகா பத்தன்னு குசீத குகனாம் பகுகுணையிட்டு மீகதே அப்படின்னு சொல்றான். இதனால அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி வராதான். குசீத குகனாம் பகுகுணையிட்டு மீகதே புயகா, குசீதனுக்க அதாவது வட்டி, இந்த வட்டினால என்ன பண்ணுவான்னாக்க அது போறோன்றது எண்ணம் இல்லாத பலவிதமான வட்டி, இது எப்படி எப்படி எல்லாம் வட்டி வந்து சம்பாதிக்கலான்றதுக்காக அதுக்கு மேல வருவான். பகுகுண ஏதும் ஈகத்தே பூயகா, அது பன்மடங்காக ஆப்பது ஆக்குவதற்கு தான் ஆசைப்படுவானே தவிர தானே வந்து அது போறோம் இது மொத்தம் லோகம் மொத்தம் வந்துட்டே சந்தோஷம்னு நினைக்க மாட்டாங்க. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த. வேதம் சொல்றது ஒரு மனுஷானந்தம்னாக்க எப்படி இருக்குன்றது ஒரு அளவுக்கும், யுவா சாத் சாது யுவா அத்தியாயகா, நல்ல யுவாவா இருக்கணும். அதோட மாத்திரமில்ல, யுவாவா இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் தானும் நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுண்டு மீதி பேருக்கும் சொல்லிக் கொடுக்குற அளவுல இருக்கக்கூடியவனாக இருந்துருக்கிறவன். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, எல்லாம் நல்ல யுவாவா இருக்கான், எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்துருக்கான். இருந்தாலும் ரோகியா இருந்து ஆத்த விட்டு வெள்ள வராது இருந்திருந்தாக்க என்ன பண்றதுன்னு சொல்லி சொன்னமானாக்க, ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, அவன் ஆசிஷ்டன் அதாவது பலிஷ்டனாக மனசளவுல சரீர அளவுல எல்லா அளவுலையும் ரொம்ப, அதாவது எந்த விதமான மன கஷ்டமும் ரோகமும் இல்லாதவனாக இருக்கணும்னு அர்த்தம். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, சரி எல்லாம் நல்லாதான் இருந்துருக்கான், ஆரோக்கியமா தான் இருந்துருக்கான், மனசளவுலயும் ஆரோக்கியமா இருந்துருக்கான், மீதி அளவுலயும் ஆரோக்கியமா தான் இருந்துருக்கான்னாக்க, அப்படி இருந்தாலும் கூட
தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அவனிடத்துல பணமே இல்ல, ரொம்ப ஏழையா இருந்தா என்ன பண்றதுன்னா, தஸ்ய இயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். இந்த பிருத்திவி மொத்தம் ஒன்னிதான், பூலோகம் மொத்தம் ஒன்னிதான். அந்த பூலோகத்துல இருந்துருக்கிற ஒரு அம்சம் விடாத மொத்த அம்சமும் சேர்ந்து, அதாவது எல்லாம் அதுல இருந்துருக்கிற ரத்னங்கள் என்னென்னலாம் செல்வ செழிப்புகள் உண்டோ மொத்தமா ஒன்னிதான்னு சொல்லி கொடுத்து, இப்படி ஒருத்தன் இருந்தான்னாக்கா சயேகோ மானுஷ ஆனந்தா, இது ஒரு மனுஷானந்தம்னு சொல்லி சொல்லியிருக்கான். இந்த லோபனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மனுஷானந்தம் கூட வரணும். இந்த பிருத்திவி மொத்தம் ரூபாயா மாத்தி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா கூட இது மூலதனம் தான், இதுக்கு வட்டிக்கு என்ன, இது எப்படி சம்பாதிச்சாக்கா இது இன்னும் மேல மேல வளர முடியும், இது வட்டி விட்டு பண்ண முடியும்ன்றது அப்படிதான் பாக்குறானா இது. ஆகையால திரவிண பரிணாம ரூபம் ஜெகதிதம் அவிபஜ்ய தத்தமப்யேஷாம் பத்தன்னு குசீத குஹனாம் பகுகுணயித்து மீகதே பூயகா. பகுகுணயித்து மீகதே பூயகான்னு சொல்லி சொல்ற இதுல ஒரு நிகழ்ச்சி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ள இருந்த சின்ன வயசு, எனக்கு என்ன ஒரு 18-19 வயசு இருக்கும். இப்போ தன்னுடைய பணங்கள் எல்லாம் மூலதனத்து அந்த ரூபாய் இந்த சுந்தரம் ஃபைனான்ஸ் மாதிரி கம்பெனிகள்ல வட்டி கொடுப்பா, மனுஷால்ட் எல்லாம் கொடுத்து இது என்ன ஆகுமோ என்னன்றதுனால அந்த ஃபைனான்ஸ் மாதிரி சுந்தரம் ஃபைனான்ஸ் மாதிரி கம்பெனிகள்ல அந்த ரூபாயை கொடுத்து அது வட்டிக்கு போட்டு வைக்கிறது, பேங்க்ல போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணியிருந்தா. அதுல போடச்சு அப்பெல்லாம் 12%, 15%, 17% எல்லாம் கொடுப்பா. ஒரு வருஷத்துக்கு பணம் போட்டோம்னா 12%, 2 வருஷம் போட்டோம்னா 13%, 3 வருஷம் போட்டோம்னாக்கா 15%னு அந்த மாதிரி எல்லாம் வட்டி கொடுப்பா. அது அப்ளிகேஷன் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அதுக்காக அடையும் உட்காந்து ஃபில்அப் பண்ணியிருந்தேன். இது என்ன, 1 வருஷத்துக்கு போடலாமா, 2 வருஷத்துக்கு போடலாமா, 3 வருஷத்துக்கு போடலாமான்னு கேட்கச்சே, இது நித்தி நித்தியம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கிறத 3 வருஷத்துக்கு ஒரு வழியா போட்டுடலாம், 15% வட்டியும் நிறைய வருது, அந்த மாதிரி போட்டுடலான்னு சொல்லி சொன்னேன் நான் சுவாமி இடத்துல. அப்ப சுவாமி சாச்சார், பிராமணன் வட்டிக்கு விட்டு ஜீவிக்க கூடாது, இது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம் அது. சரி, ஜீவிக்க இல்லாட்டா கூட ஏதோ ஒண்ணு நம்மளுடைய தனத்தை ரக்ஷணத்துக்காக நாம ஒரு இடத்துல வச்சு வைக்கிறோம், நிதியா வைக்கிறோம்னு சொல்லி சொன்னோம்னா கூட ஒரு வட்டின்னு சொல்றது 12%, அதுக்கு மேல வாங்கினோம்னாக்கா அது ரொம்ப தப்புடா. ஆகையால நீ ஒவ்வொரு வருஷமும் அந்த பாரம் பூர்த்தி பண்றதுக்கு சோம்பேறித்தனப்படாத, அதுக்கும் கீழே 10% வட்டி சொன்னா கூட என்ன உண்டோ அதை பாரு, அதை போடு. 12% வட்டி மேல அதுக்கு மேல போகக்கூடாது, 3 வருஷத்துக்கு இதெல்லாம் போடக்கூடாதுரான்னு சாச்சு. இப்ப எங்க இப்பதான் வட்டியே கிடையாது, அயல் விசாரமே போடுவானா, பிராமணனுக்கு யாரும் கட்டி விடுவானா, 5%, 6% மேல வட்டியே வரப்போறது இல்ல, அயல யாரும் விசாரப்படுவானா, பெருமாளா பார்த்து நமக்கு தர்மசாஸ்திர பிரகாரம் நம்மள இருக்கும்படியாக பண்ணிருக்கு. இது என்னத்துக்காக சொல்றேன்னாக்க, பத்ரன் குசீத குஹனாம் பகுகுணயித்து மீகத்தே பூயான லோபனுடைய ஒரு நிலையை சொல்ற, இவ்வளவு ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட அதுல ஒரு திருப்தி இல்லாத இருந்துட்டு இருக்கு. இதுல தர்மசாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லிருக்கு, நாம பணம் சம்பாதிக்கிறதுன்றது இருக்க ஒன்னும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்ல, பிறருக்கு யாகதான ஹோமாதிகள்லாம் பண்ணி பாத்திரத்துல விநியோகம் பண்றதுக்கு, அந்தந்த பாத்திரங்களுக்கு ரூபாய செலவை கொடுக்கவும் கொடுக்காத, தானும் பழையபடி கட்டப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டு பணம் மாத்திரம் சம்பாதிச்சுட்டு பேங்க்ல பாஸ்புஸ்தகத்தை மாத்திரம் பார்த்துட்டு எனக்கு 10 லட்சமா எடுத்து 50 லட்சமா எடுத்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுன்றது இருக்க, அந்த பணம் அவனுடையது இல்லவே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றேன். ஏன்னா பணத்தை செலவு தனக்காக செலவழிக்கிறதோ அல்லது தர்மத்துக்காக செலவழிக்கிறதோ இது ரெண்டு காரியத்தை பண்ணாதான் அந்த பணத்துல இவனுக்கு சொத்தம் இருக்கு, உரிமை இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டு காரியமும் பண்ணாத போயிட்டான்னாக்க அந்த பணத்துக்கு ரட்சகன் தான், பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு லாக்கர்ல இருக்கிற பூஷணத்துக்கு பேங்க் எப்படி பார்த்துட்டு இருக்குதோ அந்த மாதிரிதான் நம்ம பணத்தை அது பாத்துக்கிறதே தவிர நம்மளுதுன்றதே இல்லவே இல்லாது.
நீ இவனும் அது வெறுமா பாத்துக்கிறதா தான் சொன்ன சொல்லிருக்கு. லோபனா இருக்கிறவன் என்ன பண்ண போறான், பாசத்தை தான் பார்த்துட்டு இருக்க போறானே தவிர அவன் தனக்காக செலவழிக்க போறது இல்ல. லோபனுடைய சஞ்சாரம் தான் எங்க பார்த்தாலும் பிரமாதமா போயிட்டு இருக்கு என்று இந்த இடத்துல துன்புற சொல்றார். இந்த யுத்தத்துல துரத்வ விகதி க்ஷமா துரபனோத துர்வாசனா சஹஸ்ரபுத நௌகபானே அபினிவேஷ சத்சாரதி விருத்த மதிசஸ்திரிகா விஷமதத்த மூர்ச்சாதசா லுட பிரதிபட பரிபிரமதி லோம்ப வீரோ யுதி. நாரது மனசுக்குள்ள சிரிச்சுட்டே சொல்றே, திரவிண பரிணாம ரூபம் ஜகதிதம விபஜ்ய தத்தம பேஷஹ பத்தன் குசீத குஹனாம் பஹுகுணஜிது மீஹதே பூயஹ. விசாரப்படாத, லோபனுடைய சுவாவமே இப்படிதான், ஆகையால லோபன் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான், ஒற்றுடுவோம். தும்பரு சொல்ற, பகவன்னு திருஷ்டம் இதானீம் அப்படி அத்திய துஷக துரந்த விஷய விஜிகீஷோத்யோகேன. இந்த சன்னிவேசத்துல கூட, இந்த சன்னிவேசத்துல விவேகம் தான் ஜெயிக்க போறாருன்ற ஒரு சித்தமான ஒரு நிலை. என்னக்க ஏற்கனவே எழுத்து சொல்லிட்டு நாரதரும் சொல்லிட்டு பூயசி புஷ்பவருஷ்டிஹி பவிதான்னு சொல்லிருக்கு. விவேகம் அவளோ பூயசி புஷ்பவருஷ்டிஹி பவிதான்னு சொல்லிருக்கிறதுனால விவேகம் தான் ஜெயிக்க போறாரு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லைன்னு சொன்ன சன்னிவேசத்துல இப்ப கூட லோபன் வந்து திரியிறானே, அதுதான் மனசுக்கு கொஞ்சம் யோசனமா இருக்கு. திருஷ்டம் இதானீம் அப்பி அப்பி அசிய துஷக துரந்த விஷய விஜிகீஷோத்யோகேன, அவனால முடியவே முடியாது. அதாவது துஷ்சகம் சுலபமானது இல்ல, கஷ்டமானது. துரந்த விஷய துரந்தம் சொன்னா துஷ்டாவசானத்தம் அர்த்தம். அதாவது கடைசியில விபரீதத்துலதான் முடியக்கூடியதாக இருந்து இருக்கும். இப்படி விவேகனோட சண்டை போட்டோம்னாக்கா ஜெயிக்க போறது யாரு? விபரீதம் விவேகம் தானே தவிர அதை கூட புரிஞ்சுக்காத இப்ப என்ன பண்றாங்கனாக்கா துஷக துரந்த விஷய விஜிகீஷோத்யோகேன, அப்படிப்பட்டவன நான் தான் ஜெயிக்கணும்னு அதுல போய் முயற்சி எடுக்கிறான. என்ன சொல்றதுன்னு தெரியலையே, என்ன தும்பரு சொல்ற. அதுக்கு நாரதர் சொல்ற, சகே ஆச்சரியம் ஆச்சரியம் அதோஷாகம சமயேபி அமிர்த கிரண சந்தோகேன சம்ப்ளுதமிவ திரிபுவனம் அகிலம் அவலோக்கியதே நூனம் கயாச்சித்தே அவதாத்த பிரகாசையா தேவதையா பிராதுர்பூதையா பவிதவ்யம். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமான நடக்கிறது. ஒரு ஒரு நிகழ்வு அங்க நடக்க போறது, அந்த நிகழ்வு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஆஸ்திரி அதோஷாகம சமயேபி அமிர்த கிரண சந்தோகேன, தோஷா தோஷான்றது ராத்திரிக்கு ஒரு பேரு. அதோஷாகம சமயேபி ராத்திரி இல்லாத பகல் பொழுதுல கூட அமிர்த கிரண சந்தோகேன, அமிர்த கிரணத்தை உடையவனாக இருக்கிறவன் சந்திரன். அப்ப எதிர்பாராத சமயத்துல கூட சந்திரன் வர மாதிரி, சந்திரன் எப்படி தன்னுடைய அமிர்த கிரணங்களால எல்லா இடத்துலயும் பிரகாசிக்கும்படியாக பண்றான். ஆகையால இப்ப பார்த்தோம்னாக்கா நான் சூட்சமா கவனிச்சு பாக்குறேன், நானு வேலை இல்லாத வேலையில வேற ஏதோ ஒரு பெரிய தேவதை வரணும் போல தோன்றும். இப்போ இந்த லோபனுடைய சஞ்சாரத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடக்க போறதுன்னு அர்த்தம். இங்க துஷ்டின்றது இருக்க சந்தோஷம் பர்யாப்தி போருன்ற எண்ணம் இருக்க இதுக்குதான் துஷ்டின்னு பேர். துஷ்டி லோபனுக்கு எதிரி, லோபன்றவன் எவ்வளவு வந்தாலும் போராதுன்னு சொல்றவன், துஷ்டின்றவன் தனக்கு எது இருக்கோ அது போறன்னு சொல்லி சொல்றான். சீலன் கமல் வைராக்கிய பஞ்சகத்துல சுவாமி
அதுக்கிற பய பிரகிருதி பூரகம்னு சொல்லி சொல்ற குளத்து நிறைய தீர்த்தம் இருக்கு, எனக்கு தாகமா இருந்திருக்கு, குள தீர்த்தம் மொத்தமா நான் எடுத்துக்க முடியும், ஒரு கை தீர்த்தம் எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா எனக்கு தாகம் அடைஞ்சு போயிட போறது. பிரசுத்தின்னு அந்த சரங்காய்னு சொல்லுவா, அந்த உள்ளங்கை அளவு தீர்த்தம் இருந்தாக்கா போறோம், எனக்கு தாகத்துக்கு சாந்தி ஏற்பட்டு போயிடுறது, எனக்கு அதுக்கு மேல விசாரம் இல்லை. இங்க உஞ்சவர்த்தி கொடுக்கறதுக்கு, உஞ்சவர்த்திக்கு போனாக்கா உஞ்சவர்த்திக்கு கொடுக்கறதுக்கு மனுஷால் இருக்கா, அன்னன்னைக்கு திருமாளுக்கு திருவாராதனத்துக்கு உண்டான வஸ்துக்கள் எனக்கு கிடைச்சிடுறது. நான் இதுக்காக ராஜாவை போய் நான் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ராஜசபையில வந்து நான் பணத்தை வாங்கிட்டு எனக்கு பண்ணோம், எனக்கு ஹஸ்திமே ஹஸ்தி செய்யலாம் வஸ்து பைதாமகம் தானம்னு சொல்லி பிரம்மாவனாலே ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் தேவ பெருமாள் இருந்துருக்குச்சே, நான் என்னத்துக்குப்பா இவங்கெல்லாம் வரணும்னு சுவாமி தேசிக்கன்னு சாதிக்கிறேன். அங்க துஷ்டி சந்தோஷம் பர்யாப்தி போரும்ன்ற எண்ணம் இருக்க இதுதான் இருந்துருக்கு. நாம இந்த துஷ்டிய பெருமாள் கொடுக்கணும். எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிட்டு இருக்கு, எல்லாம் பெருமாள் என்ன நன்னாதான் பா வச்சிருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்றவா இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கா. ஆனா அந்த துஷ்டியினுடைய ஸ்டேஜ் எந்த நிலையில இருந்தா துஷ்டின்றதுதான் மாறுபடுறது. அதோடு இல்லாத அது நிலையற்று இருக்கிறது நம்ம இடத்துல வரக்கூடிய துஷ்டி. சில சமயங்கள்ல போர்வம் தோன்றது, இன்னொருத்தர் ஆசை காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சக்திக்கும் மீறி அதுல ஈடுபட்டு மேல மேல சம்பாதிக்கணும்ன்ற புத்தி ஏற்படுறது. இது ரெண்டுமே கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான், ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. இது துஷ்டி வர துஷ்டிய லோபம் இருக்க அது பிடிச்சு இழுத்து இல்லாத பண்ணிடும். லோபனை அமுக்கும்படியாக துஷ்டி கணக்கு இருந்துட்டோம்னாக்கா அவன் பெரிய மகான்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல அதோஷாகம சமயேபி அமிர்த கிரண சந்தோகேன சம்புலத்தம் இவன், இந்த துஷ்டின்றது ஒரு தேவதா விசேஷம் மாதிரி இந்த இடத்துல உருவகப்படுத்துற அமிர்தத்தையே போயிடுது. சந்தோஷம் நமக்கு கணக்கு திருப்தி இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்தி வந்துருதுன்னா நமக்கு விசாரமே இருக்க போறது இல்லை, கவலைன்றதே நமக்கு வரவே போறது இல்லை. ஆகையால ஆச்சரியம் ஆச்சரியம், அதோஷாகம சமயேபி அமிர்த கிரண சந்தோகேன சம்புலுத்தம் இவன் திரிபுவனம் அகிலம் அவலோக்கியத்தை, எல்லாத்தினாலையும் சூழப்பட்டதாக இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆகையால நூனம் கயாச்சித்து அவதாத பிரகாசையா தேவதையா பிராதுர்பூதையா பவிதவ்யம், அவதாத பிரகாசம்னா வெள்ளவெளியில் இருக்கக்கூடிய கிரணங்களோட கூடிய இது வெண்மைன்றது சத்துவகுணத்துக்கு ஒரு ரூபணம் பண்றது, ஒவ்வொரு கலரை ஒவ்வொரு இதுக்கு சொல்றது. அந்த மாதிரி வரைச்சே கருமைன்றது தமஸுக்கு, வெண்மைன்றது சத்துவகுணத்துக்கு சொல்றது. இப்ப அமிர்த கிரணங்கள் வெண்மையான கிரணங்களை கொய்யும்படியான ஒரு தேவதை பிரகாசிக்கிறதுன்னா சத்துவோன்மேஷம்ன்றது ஏற்பட போறது, ஆகியாலும் விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோன்றதுன்னு நாரதன் சொல்ற. அப்போ கூர்ந்து கவனிக்கிறாராம், சூட்சமா பாக்குறாராம் அந்த இடத்துல ஆலட்சித்தோயம் ஆச்சரிய சம்பவகா. இங்க பாரு ஒரு சூக்மமான ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அங்க நடக்கிறது, அத பாரு சொல்ற. சைஷா பஞ்சமுகே துஷ்டி சேஷ சிருஷ்டி ரிவாபரா அதர்க்கிதமுபாஸ்யாஸ்ய உபஸ்தாய கிரஹசே லோபமூஷகம். அற்புதமான ஒரு ஸ்லோகம், ஒரு சின்ன அனுஷ்டு ஸ்லோகத்துல சொல்லியிருந்தா கூட இதுல சொல்லியிருக்கிற அர்த்தங்கள்லாம் விசேஷமாக இருந்திருக்கு. ஏஷா பஞ்சமுகி துஷ்டிஹி சேஷ சிருஷ்டி ரிவாபரா, ஐந்து முகங்களை கூடத்தான துஷ்டி, அதுவும் இந்த துஷ்டி இங்க தெரியுது என்று சொல்ற. சேஷ சிருஷ்டி ரிவாபரா அபரா சேஷ சிருஷ்டி ரிவ, பஞ்சமுகத்தோட இருந்திருக்கவர் ஆதிசேஷம், அவர் சகசிர பணாமண்டித்தராகவும் இருந்திருக்கார், அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆயிரம் தலைகளோடு இருப்பார், அஞ்சு தலைகளோடு இருப்பார், ஒன்பது தலைகளோடு இருப்பார், எப்படி வேணா அவரெல்லாம் இருப்பார். ஆதிசேஷனுடைய இது அபரா சைஷா அபரா சேஷ சிருஷ்டிகி, இது வேற ஒரு பிரகாரமான ஆதிசேஷனுடைய சிருஷ்டி மாதிரி இருந்துட்டு இருக்காதான் இந்த துஷ்டின்றது. சைஷா பஞ்சமுகி
இவள் அஞ்சு முகத்தோட இருந்திருக்கா என்று சொல்ற. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இப்படி விஷயங்கள்ல சொல்லச்சு. சப்தங்கள் சப்த ரூபமான விஷயம், ஸ்பர்ஷ ரூபமான விஷயம், ரூபம் ரசம் கந்தம்னு சொல்றது முக்கியமாக சொல்லக்கூடிய ஐந்து. இந்த ஐந்து விஷயங்களாகிற இந்த அஞ்சு தான் என்ன ஆகும்னாக்க பஞ்ச முகமாக இருந்திருக்கு. பஞ்ச முகமா பெருமாள் நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் கொடுக்குறே. சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக காதை கொடுத்துக்கிறேன், ஸ்பர்சத்தை உணர்வதற்காக தோல்ல கொடுக்குற ஸ்பர்சத்தை கொடுக்குறேன், அதே மாதிரி ரூபங்கள் பார்ப்பதற்காக கண்ணை கொடுத்துருக்கேர், கந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல வாசனையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறேர். இப்படி ஒவ்வொன்றும் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கேர்ல. இந்த கொடுத்துருக்கச்சு நமக்கு ஆகையால சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தம் ரூபமாக இருந்திருக்கிற அஞ்சு இது இருக்க, அஞ்சு விஷயங்களும் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்க. இந்த இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்க, என்னத்துக்கு கொடுத்துருக்க? பெருமாள் விஷயத்துல செலவழிக்கணும்னு சொல்லியிருக்க. நாம நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை உணரணும், நல்லதை நுகரணும் என்பதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இத விபரீதத்துல நம்ம செலவழிச்சோம்னாக்க நமக்கு வரப்போறது அனர்த்தம்தான். இப்போ இந்த ஐந்து விஷயங்கள்லயும் துஷ்டின்றது இருக்க, சந்தோஷம் இருக்க, இந்த ஐந்து விஷயங்கள்னாலதான் துஷ்டி வரணும். இது கேட்டது போறோம், நல்லது கேட்டதும் போறோம், இது தவிர வேற எதுவும் கேட்க வேணான்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். அதே மாதிரி பெருமாள் சேவை இருந்திருக்கு, இது போறோம், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும்லாம் ஆசைப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம இந்த ஐந்து விஷயங்கள்ல வரக்கூடியதான ஒரு துஷ்டி இருந்திருக்குனாக்க அதுவே போறோம், அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே தேவையில்லை. இதுதான் பஞ்சமுகமாக இருந்திருக்கிற ஒரு சர்ப்பம் மாதிரி இருந்திருக்கு. இந்த சர்ப்பம் இந்த துஷ்டி இருந்திருத்துனாக்க அதற்கிதம் உபஸ்தாய கிரசதே லோபமூஷகம். மூஷக்கம்னாக்க எலி, சுண்டலி. லோபன் இவ்வளவுதான் பெரிய பணக்காரனான லோகம் மொத்தத்தையும் அவனுக்கே கொடுத்தா கூட திருப்தி இல்லாத மேல மேல வளர வைக்கணும்னு நினைக்கிறவனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் கூட என்ன ஏற்படுறதுனாக்க லோபத்துக்கு அவனையும் கூட இது ஒரு அவ்வளவு பெரியவன் சொல்லவன் கூட இந்த துஷ்டிக்கு எதிர, இந்த சர்ப்பத்துக்கு எதிர ஒரு சுண்டலி மாதிரி ஆகும். பாம்பு எலிய அப்படியே முழுசா சாப்பிட்டுரும். சாப்பிட்டுட்டு கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க எர தின்ன பாம்புன்னு சொல்லுவோம். இந்த ஆகாரம் பூர்த்தியா சாப்பிட்டுருத்துனாக்க அதால சஞ்சரிக்க முடியாது, அது ஓரளவுக்கு ஜீர்ணம் மாற வரைக்கும் அது அப்படியே விழுந்து கிடக்கும், ஒரு இடத்துல அப்படியே கிடக்கும். அது அப்புறம்தான் அது அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணும். இப்ப இது பாம்புக்கு எலின்றது இருக்க ரொம்ப ரொம்ப அல்பமான விஷயம், ஒரே கணத்துல அது முழுங்கிடும். லோபன்றது துட்டி வந்துடுத்துனாக்க, துட்டியினுடைய சாம்ராஜ்யம் வந்துடுத்துனாக்க அவன் எதிர லோபன் நிற்கவே முடியாது. சைசா பஞ்சமுகி துஷ்டி சேட திருஷ்டி ரிவாபரம் அதர்க்கிதம் உபஸ்தாய கிரசதே லோபமூஷகம். தும்புற சொல்ற பகவன் சம்பிரதி லோப வித்வம்சன லுப்த லோகாயதமிவ லோகபவம் லோகம் அவலோகயாமி லோப வித்வம்சன லுப்த லோகாயதமிவ லோகம் அவலோகயாமினா. இப்ப இந்த லோபன கணக்கு நாம அழிச்சிட்டோம்னாக்க சார்வாக்க மொத்தத்தையே அழிச்சிட்ட மாதிரி அழைச்சிட்டோம்னா சார்வாக்க மொத்தம்ன்றது என்னன்னு பாருங்க. லோகாயத்துக்கு மொத்தம்னு பேரு தேகாத்மவாதி சார்வாக்கம், சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவன், சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு வேற ஒண்ணு இருக்கிறதாகவே நினைக்கல. சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னாக்க நல்லது கெட்டது பத்தி எதுவும் விசாரப்படல. உடம்ப வளர்க்கறதுக்காக என்ன காரியம் பண்ணானோ அந்த காரியத்தை தான் அவன் பண்ணுவானே தவிர வேற எந்த காரியத்தையும் அவன் பண்ண மாட்டான். உடம்ப சாப்பிட்டு 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 வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு நல்ல காரியம் பண்றது இல்லை.
யார் போய் சொன்னாக்கா யார் கேட்க போறா, எங்க போ, யார் வந்து நம்மள தண்டிக்க போறா, தப்பு காரியம் பண்ணமோனா யார் வந்து தண்டிக்க போறான்னெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருக்குமே தவிர, அவனுக்கு சரீரத்தை பத்தி ஒரே எண்ணம் தானே தவிர, உடம்பு எப்படி எப்படி உழைக்கிறதுன்றது ஒரு எண்ணம் தானே தவிர, மீதி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறதுன்றத பத்தியே நினைக்கவே மாட்டான். அதுதான் சொல்ற லோகாயத்திகன், இந்த லோகம் பேராசைய கணக்கு ஒழிச்சிட்டோம்னாக்க இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்கோ இருக்கிறதுல ஒரு திருப்தியோட கணக்கு நாம இருந்துட்டோம்னாக்க, பேராசைய ஒழிச்சுட்டு நாம திருப்தியோட இருந்துட்டோம்னாக்க லோகாயத்திகனையே ஒழிச்ச மாதிரி அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல சொல்றேன் நானு, சம்பிரதி லோக வித்வம்சனேன லுப்த லோகாயத்தம் இவ லோகம் அவலோகயாமி. அவன் என்ன சொல்றான்னா, லோகாயத்திகன்ல வரைச்சு தான் கடன் வாங்குறான், கடன் வாங்கினாக்க திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ, திருப்பி கொடுக்காத போயிட்டா என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. யார் என்ன நாம எல்லாம் பார்ப்போம்னாக்க, ஒரு ஜாயமானோகை பிராமணா திருப்பி ரணவா ஜாயத்தேன்னா, பிராமணன்லாம் பறக்கச்சேயே கடங்காரனாவே பறக்குறான், ஒரு கடன் இல்லை ரெண்டு கடன் இல்லை மூணு கடனா, தேவதைகளுடைய கடன், பிதர்களுடைய கடன், ரிஷிகளுடைய கடன், மூணு பேருடைய கடனோட நாமெல்லாம் பறக்குறோம். அப்போ எப்படா நம்ம கடனாளியா இருக்கக்கூடாது, எவ்வளவு சீக்கிரம் கடனை போக்கடிக்கிறதோ அதை போக்கடிக்கணுமே இருக்கு. அத்தியனம் பண்ணமானா ரிஷிகளுடைய கடன் போயிடுறது, யாகயஜானிகள் பண்ணமானா தேவதைகளுடைய கடன் போறது, பிதர்களுக்கு குழந்தை பத்துண்டு பிதர்களுக்கு நாம பண்ணமானாக்க அதனால பிதர்களுடைய கடன் போறதுன்னு சொல்லிருக்கு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆனா லோகாயத்திக சொல்றான், யார் பார்த்தா கடனாளின்றதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் ஒன்றும் விசாரப்படுவாங்க, நம்மளே கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, எவ்வளோ கடன் வாங்கினா வாங்கிட்டு போறோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் பேங்க்ல கோட்டி கோட்டியா கடன் வாங்கிட்டு வேற ஊருக்கு தேசாந்திரத்துல போய் இருந்துட்டான்னாக்கா அவனை யார் என்ன சொல்ல போறாங்க, நாலு நாளைக்கு பேப்பர்ல வரப்போறது, அப்புறம் யாரும் ஒன்றும் அவனை பத்தி பேச போறது இல்லை, யார் ரூபாய் எப்படி போன போறது இல்லை. இதுதான் லோகாயத்திக மொத்தம். அவனுக்கு கணக்கு திருப்தி கணக்கு இருந்ததுன்னாக்கா இப்படி அந்த லோகாயத்திக்கு மட்டுமே நின்றுக்காது, அவன் பண்றது மட்டும் தன்னுடைய சௌக்கியத்துக்காக பண்ணிட்டது தானே, அந்த சௌக்கியம் இருக்கிறதோட ஒரு திருப்தி இருந்ததுன்னா போயிடுமே. சுஷ்டின்றது சர்ப்பம் மாதிரி, சர்ப்பம் இவனுக்கு அந்த சர்ப்பத்துக்கு எதிர ஒரு சாதாரணமான எலி மாதிரி லோபம், ஆகையால சுஷ்டி லோபத்தை முழுங்கிடுறது. இதுதான் இந்த இடத்துல நடக்க போறது, நீ விசாரப்பட வேண்டியதில்லைன்னு நாரதர் சொல்ற. இது மகாமோகனுடைய மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடைபெறும் யுத்தத்துல அடுத்த ஒரு பாகமாக இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். பெருமாளுடைய அனுகிரகத்துல ஆச்சாரிய அனுகிரகத்துல நம்ம எல்லாருக்கும் அந்த துஷ்டி தான் வரணும். எவ்வளவு இருக்கோ பெருமாள் நம்மளை யாரும் குறையாவே வைக்கல, நல்லபடியாதான் வச்சிருக்கேன்ற ஒரு திருப்தியோட நாம இருக்கணும். அந்த திருப்தியை பெருமாளும் ஆச்சாரியனும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.